வணக்கம். டியூப் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் அமைச்சர் பதவியில் அமர முடியாது, அம்பிப்பிட்டிய சுமணவர்ண தேரர் தெரிவித்துள்ளார். ராஜபக்சவினருடன் இணைவதற்கென்ற பேச்சுக்கே இடமில்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். காலம் கடந்துவிட்டது, முடிவு கட்டுகின்றேன், மஹிந்த ராஜபக்ச அதிரடி அறிவிப்பு. வாக்குப்பெட்டிகளை கொள்ளையிட வருவோர் மீது 1 முதல் 10 வரை எண்ணிவிட்டு சுடுங்கள், தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தேர்தல் விஞ்ஞாபனத்தை புறக்கணிக்கும் அரசை தமிழர்கள் எப்படி நம்புவது? சந்திரிகா கேள்வி. கடந்த 24 மணி நேரத்தில் மேல் மாகாணத்தில் 364 பேர் கைது. வெற்று தேசியவாதத்தினால் பயனில்லை, சமத்துவ கட்சியின் தலைவர் மு சந்திரகுமார் தெரிவிப்பு. ரணிலுக்கும் சஜித்திற்கும் தலைமைத்துவ பிரச்சினையை தீர்க்க முடியாது போனது, நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தலைவர்கள்தான் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தியமைக்கான காரணம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கை இந்திய கடற்படைகளுக்கு இடையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த பேச்சுவார்த்தை. தொடர்வென விரிவான செய்திகள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் பிள்ளையானுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றங்களும் அதற்கான வழக்குகளும் இருப்பதால் கேபினட் அமைச்சர் பதவியில் அமர முடியாது, எனவே அவர் பாராளுமன்றம் சென்று செய்யக்கூடியது என்ன என மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராம விகாராதிபதியும் சுயேட்சைக்குழு 22 வேட்பாளருமான அம்பிப்பிட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஸ்ரீ மங்களராம விகாரையில் நேற்று சனிக்கிழமை தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேரம் பேசவல்ல ஒருமித்த பிரதிநிதித்துவ அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் என்றும், ராஜபக்சவினருடன் அரசாங்கத்தின் பங்காளியாக இணைவதென்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் ஜாழ் தேர்தல் மாவட்ட வேட்பாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் அரசாங்கத்தில் கொழும்பில் குடிசை வாழ்க்கை முறைக்கு முடிவு கட்டப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அதிரடியாக தெரிவித்துள்ளார். வாக்குப்பட்டிகளை கொள்ளையிட வரும் நபர்களின் தலையில் துப்பாக்கியால் சுடுமாறு தன்னால் இம்முறை கூற முடியாது எனவும், தற்போது தேர்தல் ஆணைக்குழுவில் மேலும் 2 பேர் இருப்பதால் அவர்களிடம் கேட்டே துப்பாக்கியால் சுட முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை புறக்கணிக்கும் ராஜபக்ச அரச தரப்பினர் தேர்தலின் பின்னர் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை எப்படி தீர்ப்பார்கள்? இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்க குமாரதுங்க. அவர் மேலும் தெரிவித்ததாவது, சிங்களவர்களைப் போல தமிழர்களும் சகல உரிமையுடனும் இந்த நாட்டில் வாழ வேண்டும். போரால் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று காலை 5 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் மேல் மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 364 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழினத்தின் இருப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு வரும் நிலையில் வெற்று தேசியவாதம் பேசிக்கொண்டிருப்பதால் பயனில்லை, அவ்வாறானதொரு செயற்பாடானது மறைமுக எதிர் தேசியவாதம் என்றே கொள்ள வேண்டும் என்று சமத்துவ கட்சியின் தலைவரும் கேடிஎம் சின்ன சுயேட்சைக் குழுவின் யாழ் தேர்தல் மாவட்ட தலைமை வேட்பாளருமான முருகேசு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்ட தலைமைத்துவம் தொடர்பான பிரச்சினையை ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சயித் பிரேமதாசவுக்கும் தீர்த்து கொள்ள முடியாது போனதாக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் வேட்பாளருமான நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரேலியாவில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தமிழினத்தின் தலைவர்களான தந்தை செல்வா மற்றும் அமிர்தலிங்கம் ஆகியோரை தென்னிலங்கை பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த தலைவர்கள் ஏமாற்றி இருக்காவிட்டால் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஆயுதமேந்தி இருக்க மாட்டார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் அக்கட்சியின் திருமலை மாவட்ட தலைமை வேட்பாளருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இலங்கையிலுள்ள தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்திய கடற்படைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வெளிப்படுத்துவதற்கான இணக்கப்பாடொன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் இலங்கையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள வைஸ் அட்மிரல் கடற்படை தளபதி நிஷாந்தா உலகே தன்னவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.